சர்வதேச அளவில் சீனாவின் வர்த்தக ஆதிக்கத்தை தடுப்பதற்கான அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் திட்டத்திற்கு ஜி ஏழு அமைப்பின் நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன பிரிட்டனின் கான்வால் நகரில் ஜி ஏழு நாடுகளின் உச்சி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது சர்வதேச அளவில் உறுப்பு நாடுகளுக்கு மிகப்பெரும் போட்டியை அளித்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை இந்த மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்வைத்தார் சீனாவின் கடும் போட்டியை சமாளிக்கும் வகையில் தங்களது நாடுகளைச் சேர்ந்த சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்திக் கொள்வதற்கான அரசுகள் உதவ வேண்டும் என்று பைடன் கேட்டுக் உலகம் முழுவதும் தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் சீன வர்த்தக வழித்தட திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் மூலம் தங்கள் நாட்டுடன் சாலைகள் ரயில் பாதைகள் துறைமுகங்களை அமைத்துக் கொள்வதற்காக பிற நாடுகளுக்கு நிதி உதவியை சீனா அளித்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் கூறினார் இதன் மூலம் மற்ற நாடுகளை கடன் வலைக்குள் சிக்க வைக்க சீனா முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் சீனாவின் இந்த வர்த்தக வழித்தட திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் கேட்டுக் கொண்டார் மாற்று திட்டத்திற்கு அமெரிக்கா உதவும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபரின் இந்த யோசனைக்கு ஜி ஏழு நாடுகள் மாநாட்டில் பங்கேற்ற உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன இது தொடர்பாக அந்த நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மதிப்பு அடிப்படையில் உயர்தரம் மிக்க தன்மையுடன் கூடிய வர்த்தக நட்புறவு பேணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது